அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபைனலா. சோ அந்த படம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டைம்ல எடுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கட்ஸான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்ல எல்லாரும் ரீமேக்ஸ், அதுவும் இல்லாம இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு போயிட்டு இருக்கிற டைம்ல எஜுகேஷன், அதுவும் இல்லாம கல்வி எப்படி எல்லாம் பிசினஸ் ஆக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுல எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல மாரல் மெசேஜ் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் படிக்காத பிள்ளைங்க கூட படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். சோ உங்க வீட்டுல யாராச்சும் படிக்காம அங்கங்க சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வந்து இங்க படத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாரல் மெசேஜ்ல கண்டிப்பா மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டயலாக்ஸ் பார்க்கும்போது நிறைய டயலாக்ஸ் இதுல கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி வந்தது. ட்ரெய்லர்லயே வந்து கொஞ்சம் டப்பிங் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த படம் 90ஸ்ல செட்டா இருக்கிறதுனால இந்த ஒரு என்வாயர்மெண்ட், அதுவும் இல்லாம கேரக்டரோட டிசைன், கேரக்டரோட காஸ்டியூம் எல்லாமே டிசைன் பண்ணது ரொம்பவே பெர்ஃபெக்டா அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு கரெக்டா செட் ஆயிருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட 2-3 சீன் பக்கம் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போதே தெரியுது இது ஸ்பெஷலா தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தோம் கதையை தாண்டி அந்த மாரல் மெசேஜ்க்காக இந்த படம் கண்டிப்பா பாக்கலாம்.